السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட நபி தோழர்கள் இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பிசனதின் சஹீஹ், சஹீஹான அறிவிப்பாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு பக்ரின் ஃபில் ஜன்னா وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة والزبير في الجنة وعبد الرحمن بن عوف في الجنة وسعد في الجنة وسعيد في الجنة وأبو عبيدة بن جراح في الجنة. الله عليه تود صلى الله عليه وسلم பத்து சஹாபாக்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள், அபூபக்கர் சொர்க்கம் நுழைவார், உமர் சொர்க்கம் நுழைவார், உஸ்மான் சொர்க்கம் நுழைவார், அலி சொர்க்கம் நுழைவார், தல்ஹா சொர்க்கம் நுழைவார், ஜுபைர் சொர்க்கம் நுழைவார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கம் நுழைவார், சஅத் சொர்க்கம் நுழைவார், சஈத் சொர்க்கம் நுழைவார், அபு உபைதா சொர்க்கம் நுழைவார். ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மயீன் அவர்கள் எல்லோர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பத்து நற்செய்திக்கப்பட்ட நபித்தோழர்கள் சஹாபாக்கள் இவர்கள் அல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சில சஹாபாக்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸை வைத்துதான் எம்முடைய இந்த தொடர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதால், இந்த பத்து சஹாபாக்களில் முதன்மையான நபித்தோழராகிய அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் இன்றைய சபை எமக்கு அமைய இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்திகளையும் வரலாறுகளையும் தொகுக்க ஆரம்பித்த பொழுது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அந்த தொகுப்புடைய முடிவு ஒரு கேள்வியோடு தான் முடிந்தது. இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ முடியுமா, இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ முடியுமா என்ற கேள்வியோடு தான் என்னுடைய தொகுப்பை அல்ஹம்துலில்லாஹ் நான் முடித்தேன். அவ்வளவு சிறந்த தோழர், நாம் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாத அளவிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்
அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. யார் இந்த அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு? இன்னஹு சாஹிபுன் நபி, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர். நபித்துவத்திற்கு முன்னாலும் நபித்துவத்திற்கு பிறகும் இன்னஹு கான யுஸம்மா அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் அபி குஹாஃபா. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர் அப்துல்லா. அபூபக்கர் அவர்களுடைய பெயர் என்ன? அப்துல்லா. அவர்களுடைய தந்தையுடைய பெயர் உஸ்மான். அவருடைய தந்தையுடைய பெயர் என்ன? உஸ்மான். அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கிறது, என்ன? அபு குஹாஃபா, அபி குஹாஃபா. இது அவர்களுடைய தந்தையுடைய பட்ட பெயர். அதனால் அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் அப்துல்லா இப்னு உஸ்மான் அபி குஹாஃபா. அப்துல்லா இப்னு உஸ்மான் அபி குஹாஃபா, இதுதான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர். அபூபக்கர் அஸ்-சித்தீக் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் குன்னியா அவர்களுடைய பட்ட பெயராக. அவர்கள் யார், எப்போது பிறந்தார்கள்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு உலித பஅத ஆமைன் மின் ஆமில் ஃபீல். ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆண்டிற்கு 2 ஆண்டுகள் கழித்து அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பிறந்தார்கள்? ஆமுல் ஃபீல், யானை படையுடைய அந்த ஆண்டில் தான் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள். அவர்களுக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதருக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் வயது வித்தியாசம் எத்துணை? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் தான் அல்லாஹுடைய தூதருக்கும் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆண்டுடைய வித்தியாசம். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், வெண்மை நிறமுடைய மனிதராக இருப்பார். மிக மெலிந்த மேனியுடைய மனிதராக இருப்பார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மிக மெலிந்தவர்கள். அவர்களுடைய உடம்பிலே ஊறக்கூடிய நரம்புகள் அவர்களுடைய தோளில் வெளிப்புறமாக தெரியும். அவ்வளவு வெண்மையான, அவ்வளவு மெலிந்த மேனியை உடையவர்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. உயரமாகவும் இல்லாமல், குட்டையாகவும் இல்லாமல், நடுத்தரமான உயரம் கொண்டவர்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மிகப்பெரிய தாஜிர், வியாபாரியாக இருந்தார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தாஜிராக, வியாபாரியாக அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை நபித்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலும் பின்னாலும் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். மனிதர்கள் எல்லோர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக, மஅரூஃப், அடையாளம் அறியப்பட்டவராக, யாரிடத்திலே கேட்டாலும் மக்காவிலே அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு யார் என்று தெரியும் என்று சொல்லும் அளவிற்கு அதிகமான மக்களுக்கு அறிமுகமானவராக அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவர்கள்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை முதல் முதலாக ஏற்ற தோழர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தை முதல் முதலாக ஏற்ற தோழர். இன்னஹு அவ்வலு ஹலீஃபா, இவர்கள்தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய முதல் ஹலீஃபா. இன்னஹு வதானிய ஸ்னைன் இத் ஹுமா ஃபில் ஹார், அல்லாஹ்வுடைய தூதரோடு குகையிலே இருந்த மனிதர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னஹு அத்தீக், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அத்தீக்குல்லாஹி மினன் நார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் நரகத்திலிருந்து அல்லாஹுவால் விடுதலை செய்யப்பட்ட அத்தீக் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கமான தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று குடும்ப அடிப்படையில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு தெரியுமா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தையார் அபு குஹாஃபா, சஹாபி. அவர் ஒரு சஹாபி. அவர்களுடைய தாயார் சஹாபியா, அவர்களும் ஒரு சஹாபி பெண். அவர்களுடைய பிள்ளை அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, முஹம்மது போன்ற பிள்ளைகள் சஹாபாக்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரின் அபி குஹாஃபா. அபூபக்கர் ரழியல்லாஹுடைய பிள்ளை அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுடைய பிள்ளை முஹம்மது, அவர்களும் சஹாபாக்கள். தந்தையும் சஹாபி, அவரும் சஹாபி, அவர்களுடைய பிள்ளைகளும் சஹாபி, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே 4 தலைமுறை சஹாபாக்களாக வாழ்ந்த தலைமுறை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமுறை.
இந்த சிறப்பு சஹாபாக்களில் யாருக்கும் கிடையாது. இந்த சிறப்பு சஹாபாக்களில் யாருக்கும் கிடையாது. எந்த சஹாபியுடைய சிறப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் முதல் தரத்திலே ஒரு பெயர் வரும். யாருடைய பெயர்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன். அவர்களுடைய அந்த சிறப்பை எந்த சஹாபியாலும் அடைந்திருக்க முடியாது எந்த விஷயத்திலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் மேம்படுத்தினான். இவர்கள் யார்? இவர்களுடைய ஈமான் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஈமானை விடவும் உயர்ந்தது. கூறியவர் யார்? யாருடைய நாவில் சத்தியம் பேசுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, யார் அந்த மனிதர்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன். அவர்கள் சொன்னார்கள், லவ் உஸின ஈமானு அபி பக்ரின் பி ஈமானி அஹ்லில் அர்தி லரஜஹ பிஹிம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சான்று பெற்ற உமர் அவர்கள் சொன்னார்கள், லவ் உஸின ஈமானு அபி பக்கர், அபூபக்கருடைய ஈமானை ஒரு தராசிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் அனைவர்களுடைய ஈமானை மற்ற தராசிலும் நிறுத்தி பார்த்தால், லரஜஹ பிஹிம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் தான் மிகைத்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நற்செய்தி பெற்ற உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த பூமியிலே நடைபயணத்தை மேற்கொண்ட நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு கண்ணியமான மனிதர் இந்த பூமியிலே நடந்து சென்றார் என்றால் அவர் யார்? அவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன். ஒட்டுமொத்த சமூகத்திலும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு உயர்வான தோழர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன். அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் அபி குஹாஃபா. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஃபகுல்து ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக், மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? கால ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, என் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. குல்து மினர் ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால அபூஹா, அவருடைய தந்தை யார்? அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன். ثم من பிறகு யார் அல்லாஹ்வுடைய தூதரே? கால உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் கூறுவதாக, அவர்கள் கேட்டார்கள் அவர்களுடைய தந்தையாகிய அலி அவர்களிடத்தில், ஐயுன் நாஸி கைருன் பஅத ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தந்தையே அலி அவர்களே, மனிதர்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு மிக உயர்ந்தவர் யார்? கேள்வி என்ன? மனிதர்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு மிக உயர்ந்தவர் யார்? அலி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால அபூபக்கரின், கால அபூபக்கரின், அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. எந்த ராஃபிதாக்கள், எந்த ஷியாக்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய பெயரை பயன்படுத்தி அபூபக்கரை சபிக்கிறார்களோ, அந்த அலி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு மிக தகுதியுடையவர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. குல்து சும்மா மன், அதற்கு பிறகு கேட்டார்கள் முஹம்மது அவர்கள் தங்களுடைய தந்தையாகிய அலி ரழியல்லாஹு அன்ஹு இடத்திலே, அதற்கு பிறகு யார்? சும்மா உமர், அதற்கு பிறகு யார்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு. வஹஷீது அன் யகூல உஸ்மான், மூன்றாவதாக உஸ்மான் அவர்களை சொல்லி விடுவார்களோ என்ற பயத்தில் நானே கூறினேன், சும்ம அந்த, அதற்கு பிறகு நீங்கள் தானே? கால மா அன இல்லா ரஜுலும் மினல் முஸ்லிமீன், அலி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் முஸ்லிம்களில் ஒருவன் தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தியவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, குன்னா நுகையிரு பைனன் நாஸி ஃபி ஜமனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நாங்கள் கருதினோம் மனிதர்களில் சிறந்தவராக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, ஃபனுகையிரு அபா பக்ரின், அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை. அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹசனுடைய தரத்தில் அல்லாமா அஹ்மது ஷாக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் சஹீஹுடைய தரத்தில் பதிவு செய்கிறார்கள், ஹைரு ஹாதிஹில் உம்மா பஅத நபியிஹா அபூபக்ரின் வ உமர்,
இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு சிறந்தவர்கள் அபூபக்கர் அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். இமாம் தபரானி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், தங்களுடைய ஔசத்திலே பிசனதின் ஹசன், ஹசனுடைய தரத்தில், ஹைரு ஹாதிஹில் உம்மா பஅத ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தில் சிறந்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும். லா யஜ்தமியு ஹுப்பி வ புக்து அபி பக்ரின் வ உமர் ஃபி கல்பி முஃமின். அலி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்திலும் என்னுடைய நேசமும் அபூபக்கர் உமர் அவர்களுடைய வெறுப்பும் ஒன்று சேராது. எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்திலும் என்னுடைய நேசமும் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய நேசமும் ஒன்று சேராது என்று அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சான்று, அவர்களுடைய அவர்களுடைய சமூகத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களின் சான்று, யாரை வைத்து அபூபக்கரையும் உமரையும் இந்த சமூகத்திலே சிலர் ஷியாக்கள் ராஃபிதாக்கள் பகைக்கிறார்களோ, அந்த அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சான்று இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மனிதர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னஹு ஹுவா அஸ்-சித்திக், அவர்கள்தான் உண்மையான சித்திக், உண்மையாளர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்று, அங்கிருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் ஏழு வானத்தையும் கடந்து அல்லாஹ்வை சந்தித்து திரும்பினார்கள். இந்த செய்தியை மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் கேலி செய்தார்கள், சித்தரித்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ கூறுகிறார், இதுவெல்லாம் சாத்தியமா என்று மனிதர்களிடத்திலே தவறான செய்திகளை பரப்ப ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். உங்களுடைய தோழர் என்ன சொல்கிறார் தெரியுமா அபூபக்கரே? உங்களுடைய தோழர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அபூபக்கரே? ஒரு இரவு இருந்ததால் அந்த இரவிலே மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்று தொழுதாராம், அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து சென்றாராம், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவ கால தாலிக், முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார்களா? காலு நஅம், ஆம், அவர்கள் சொன்னார்கள் என்றால் அது உண்மைதான். நீ இதை நம்புகிறாயா அபூபக்கரே? ஒரு இரவிலே இப்படி செல்வது சாத்தியமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அது சாத்தியம்தான். இதற்கு பிறகுதான் அஸ்-சித்தீக் என்ற அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயரிடப்பட்டது. அஸ்-சித்தீக், உண்மையாளன், அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தியவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறப்பட்ட உடன் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், என்னுடைய தோழர் தானே நீங்கள், இத்துணை ஆண்டுகள் என்னோடு தானே இருந்தீர்கள், திடீரென்று எப்படி உங்களுக்கு நபித்துவம் வந்தது, எப்படி இதுவெல்லாம் உண்மையாக இருக்கும் என்ற கேள்வியை எல்லாம் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வைக்கவில்லை. நபித்துவத்தின் செய்தி கூறப்பட்ட உடன் அஸ்-சித்திக் உண்மைப்படுத்தினார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சுஈத உஹுதன் உஹுதன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை உஹது மலையின் மீது ஏறினார்கள். அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு, உஸ்மான் இந்த மூன்று தோழர்களோடும், ஃபரஜஃப பிஹிம், உஹது மலை குலுங்கியது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், உஹது மலை குலுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஸ்புத் உஹுத், அல்லாஹ்வுடைய தூதர் மலையோடு பேசுகிறார்கள், உஸ்புத் உஹுத், உஹது மலையை நிலையாக இரு, ஃபஇன்னம அலைக நபியுன், உன்னோடு நபி இருக்கிறார், வஸ்-சித்தீக்குன், வஸ்-சித்தீக்குன், உண்மையாளர் இருக்கிறார், வஷஹீதான், இரண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். யார்? உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலேயே சொன்னார்கள், இந்த இரண்டு தோழர்களும் ஷஹீதாவார்கள், வஸ்-சித்தீக், இன்னோடு யார் இருக்கிறார்? சித்தீக் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கண்ணியத்துக்குரியவர்களே, கூறுகின்ற நபிமொழிகள் எல்லாம் மிக முக்கியமான நபிமொழிகள், கவனம் தாழ்த்தி அதை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து செவியேற்றேன். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பைனமா ராஇன் ஃபி கனமே, முன்னால் வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகத்திலே ஒரு மனிதர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்,
ஒரு ஓநாய் வந்தது, ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு சென்றது. அந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய அந்த ஆட்டுடையர் அந்த ஓநாய் எடுத்து சென்ற அந்த ஆட்டை தேடி சென்றார். அந்த ஓநாய் அவரை திரும்பி பார்த்தது. ஃபகால மன்லஹா யௌமுஸ் ஸபஈ யௌமலஹா லஹா யௌம லைஸ லஹா ராஇன் கைரி. ஒரு மிகப்பெரிய நாள் வரும், அந்த நாளிலே இந்த விலங்கினங்களை எல்லாம் என்னை தவிர வேறு யார் பாதுகாக்க முடியும் என்று யார் கேட்கிறது? ஒரு ஓநாய் திரும்பி அந்த ஆட்டிடையரை பார்த்து கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ரஜுலுன் யஸூக்கு பக்ரா, ஒரு மனிதர் ஒரு மாட்டை ஓட்டி கொண்டிருந்தார். ஃபக்கத் ஹமல அலைஹா, தன்னுடைய மூட்டைகளை எல்லாம் அந்த மாட்டின் மீது வைத்தார். அந்த மாடு அவரை முன்னோக்கியது. ஃபக்கல்லமத்துஹு, அவரிடத்திலே பேசியது. ஃபகாலத் இன்னி லம் உஹ்லக் லிஹாதா வலகின்னி ஹுலிக்து லில் ஹர்த், நான் எல்லாம் பொதி சுமப்பதற்காக படைக்கப்படவில்லை, விவசாய நிலங்களை உழுவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மாடு பேசுமா என்று சொன்னார்களா? மாடு பேசுமா அல்லாஹ்வுடைய தூதரே? ஒரு ஓநாய் பேசுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று அறிவை கொண்டு மார்க்கத்தை பார்த்தார்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேளுங்கள், ஃபஇன்னி உஃமினு பிதாலிக், நான் இதை நம்புகிறேன். ஃபஇன்னி உஃமினு பிதாலிக், நான் இதை நம்புகிறேன். அபூபக்கரும் உமரும் இதை நம்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், யாருடைய நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் இணைக்கிறார்கள்? தன்னுடைய நம்பிக்கையோடு யாருடைய நம்பிக்கையை? அபூபக்கர் ஸித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படும் பொழுது அபூபக்கரும் உமரும் அந்த சபையிலே இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலிருந்து ஞானங்களை பெற்றவர்கள் சொன்னார்கள், நான் இதை நம்புகிறேன். ஒரு ஓநாய் பேசியதா? ஆம் பேசியது. ஒரு மாடு பேசியதா? ஆம் பேசியது. நான் இதை நம்புகிறேன். அபூபக்கரும் உமரும் இதை நம்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. காஃபிர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய உரையாடலுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்று மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கோபத்தோடு வந்தார்கள். ஃபகுல்து அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி இல்லையா? காலு பல, ஆம் உமரே, அல்லாஹ்விடத்திலிருந்து உண்மையாக அனுப்பப்பட்ட நபிதான். قلت ألسنا على الحق وعدونا على الباطل, நாம் எல்லாம் சத்தியத்தில் இருக்கிறோம், எம்முடைய எதிரிகள் எல்லாம் பாத்திலே அநீதத்திலே அசத்தியத்திலே இருக்கிறார்கள் என்பது உண்மை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், قالوا بلى, உண்மைதான். قلت فلما نعطي الدنيا في ديننا, அப்படி என்றால் இந்த தீனிலே ஏன் காஃபிர்களுக்கு சலுகை காட்ட வேண்டும், ஏன் காஃபிர்களுக்கு அடிபணிய வேண்டும்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹ் வலஸ்து ஆசி வஹுவ நாஸிரி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்விற்கு மாறு செய்ய முடியாது, என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ்தான். அவலைஸ குன்த துஹத்திதுனா அன்ன சனாத்தில் பைத ஃபனதூஃபு பிஹி, நீங்கள் சொல்லவில்லையா அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் இந்த காபாவை தவாஃப் செய்வோம் என்று? ஆம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இந்த காபாவை நாம் சந்திக்க வருவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியிட்டு சொன்னார்கள். உமர் அவர்கள் நேராக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றார்கள். யா அபூபக்கர் அலைஸ ஹாதா நபியுல்லாஹ் ஹக்கா, இந்த தூதர் அல்லாஹ்வுடைய நபி, இந்த தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா, நபி இல்லையா? காலு பலா, ஆம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிதான். யா அபூபக்கர் அலஸ்னா அலல் ஹக்கி வஅதுவுனா அலல் பாத்தில், அதே கேள்வியை கேட்டார்கள். நாம் சத்தியத்திலே, எதிரிகள் அசத்தியத்திலே இல்லையா? காலு பலா, அப்படி என்றால் ஏன் அல்லாஹ்வுடைய தீனில் நாம் இணைந்து போக வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீனில் ஏன் காஃபிர்களை நாம் பணிய, காஃபிர்களுக்காக அவர்களுக்காக இந்த தீனை விட்டு கொடுக்க வேண்டும்? கால ஐயுஹர் ரஜுல், ஐயுஹர் ரஜுல், இன்னஹு லரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், மனிதரை கேள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், அவர்களுடைய வழியை நீ பின்பற்று உமரே. சுப்ஹானல்லாஹ், எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துடைய கையெழுத்தை ஏற்றுக்கொள்ள தாமதப்படுத்திய பொழுது முதல் தோழர்
அல்லாஹுடைய தூதருடைய அந்த முடிவின் மீது எந்த சந்தேகமும் கொள்ளாமல் சொன்னார்கள். அந்த தூதருடைய வழியை பின்பற்று, இன்னஹு அலல் ஹக், அவர் உண்மையில் தான் இருக்கிறார், அவர் சத்தியத்தில் தான் இருக்கிறார் என்று அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளும் ஒரு இரவும், அபூபக்கருடைய ஒரு நாளும் ஒரு இரவும் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளை விடவும் சிறந்தது. ஒரு நாளும், அபூபக்கர் அவர்களுடைய ஒரு நாளும் ஒரு இரவும் ஒட்டுமொத்த என் வாழ்நாளை, உமருடைய ஒட்டுமொத்த வாழ்நாளை விடவும் சிறந்தது. எந்த நாள் அது? ஹுதைபியா உடன்படிக்கையிலே அத்துணை தோழர்களும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள தாமதமான பொழுது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையில் மிக உறுதியாக இருந்தவர், அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கமான விருப்பத்திற்குரிய தோழர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன். இன்னொரு இரவு எது? சவுருடைய குகையில் அல்லாஹுடைய தூதரோடு தங்கியிருந்த அந்த இரவு. இந்த இரண்டு, ஒரு நாளும் ஒரு இரவும் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளை விடவும் சிறந்தது என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஹிஜ்ராவுடைய பயணம், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருளில் ஒன்று. சஹாபாக்கள் எல்லோரும் மறைமுகமாக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். உமர் இப்னுல் கத்தாப் வெளிப்படையாக மக்களுக்கு தைரியமாக ஹிஜ்ரத்தை அறிவித்து ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதர் தாமதமாக இருக்க சொன்னார்கள். அல்லாஹுடத்திலிருந்து கட்டளை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய கட்டளை வந்தவுடன் அபூபக்கர் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யா அபூபக்கர், அல்லாஹ் எமக்கு ஹிஜ்ரத்தை கடமையாக்கி விட்டான், ஹிஜ்ரத்தை எமக்கு அல்லாஹ் ஏவி விட்டான். காலத் ஃபகால அபூபக்கரின் அஸ்ஸுஹ்பா, அஸ்ஸுஹ்பா யா ரசூலல்லாஹ், உங்களோடு பயணம் செய்ய வேண்டுமா? உங்களோடு செல்வதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா? ஆம் அபூபக்கரே என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹி மா ஷஅர்து கத்து கப்ல தாலிகல் யௌம் அன் அஹதன் யபகி மினல் ஃபரஹ், அதற்கு முன்னால் வரை இந்த பூமியில் நான் பார்த்ததில்லை ஒருவர் மகிழ்ச்சியால் அழுவதை, ஒருவர் மகிழ்ச்சியால் அழுவதை இந்த காட்சிக்கு முன்னால் வரை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு விருப்பப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதரோடு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை அளித்தான் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு. அவர்களோடு அல்லாஹுடைய தூதரோடு அபூபக்கர் சித்திக் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்காவிலிருந்து நாங்கள் புறப்பட்டு அந்த பாலைவனத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். அல்லாஹுடைய தூதர் ஓய்வெடுப்பதற்காக நிழலை நான் தேடினேன், நிழலை நான் தேடினேன். மேலே பார்த்தேன், சூரியனுடைய வெயில் உச்சி எங்களுடைய கண்களை கூசியது. வலதுபுறம் பார்த்தேன், இடதுபுறம் பார்த்தேன், தங்குவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லாத காட்சி அளித்தது. எங்கோ ஒரு தூரத்தில் ஒரு பாறை தென்பட்டது, அந்த பாறையின் அருகிலே நிழல் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு அந்த நிழலுக்கு அருகிலே சென்று நான் வைத்திருந்த ஒரு துணியை எடுத்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி சமப்படுத்தி, அல்லாஹுடைய தூதரே இதில் நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று கூறினேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு ஏதாவது உணவு தேவைப்படும் என்று அந்த பாலைவனத்திலே சுற்றி திரிந்தேன். எங்கோ எங்காவது உணவு இருக்கிறதா என்று அங்கே ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனிடத்தில் சென்றேன், உன் ஆடு யாருடையது? ஒரு குறைஷியுடையது. அவரை அடையாளம் கண்டுகொண்டேன். அவரிடத்திலே கேட்டேன், ஏதாவது பால் கொடு எங்களுக்கு உணவுக்காக. அந்த தோழரும் பால் கொடுக்க தயாரானார். அப்போது கூறினேன், அந்த மடியை நன்றாக அடித்து கொடு, அதனுடைய தூசிகளை தட்டிவிடு. குடிக்க வேண்டியது யார்? யார் குடிக்க இருப்பது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆட்டிடையில் இருக்கக்கூடிய தூசிகளை எல்லாம் அகற்றிவிடு என்று கூறி அவர்கள் வைத்திருந்த குவளையில் அந்த பாலை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முழித்திருக்கிறார்கள், விழித்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை அருந்துங்கள் என்று கொடுத்தேன். அல்லாஹுடைய தூதர் நான் திருப்தி அடையும் அளவிற்கு குடித்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், என் மனம் குளிர்ந்தது. அல்லாஹுடைய தூதரோடு நடைபயணத்தை மேற்கொண்டேன். அல்லாஹுடைய தூதரும் நானும் சவுருடைய குகையில் தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது அல்லாஹுடைய தூதருக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதற்கு மேல் என்ன நடந்தது என்பதை அல்லாஹ்வே கூறுகிறான். தானிய ஸ்னைனி இஸ்ஹுமா ஃபில் ஹார், அந்த இருவரில் ஒருவர், அந்த இருவரில் ஒருவர், ஒஹுவ தானிய ஸ்னைன் ஃபி குல்லி ஷை,
அந்த இருவரில் ஒருவராகத்தான் அபூபக்கர் அவர்கள் எல்லா நிலைமையிலும் இருந்தார்கள். அவர்கள் இருவரில் ஒருவராக இஸ்லாமை ஏற்பதில் இருந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இருவரில் ஒருவராக இருந்தார்கள். அந்த குகையிலே இருவரில் ஒருவராக இருந்தார்கள். இமாமா தலைமைத்துவத்தில் தொழுகை நடத்துவதில் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு இருவரில் ஒருவராக இருந்தார்கள். நபி அல்லாஹுடைய தூதருடைய எல்லா மஜ்லிஸிலும் இருவரில் ஒருவராக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு ஹுத்துபா செய்வதில் இருவரில் ஒருவராக இருந்தார்கள். ஹிலாஃபத்திலே இருவரில் ஒருவராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு கபரிலும் இருவரில் ஒருவராக அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தானிய ஸ்னைன் இஸ்ஹுமா ஃபில் ஹார் இத் யகூல் லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா மா ظன்னுக பி ஸ்னைன் யா அபூபக்கர் அல்லாஹு ஸாலிஸுஹுமா. அபூபக்கரே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்ன சொல்லவில்லை? லா தஹஃப் யா அபூபக்கர், பயப்படாதீர்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? லா தஹ்சன், கவலைப்படாதே. கவலைக்கும் பயக்கும் என்ன சம்பந்தம்? அபூபக்கர் தன்னை பற்றி பயப்படவில்லை. யாரை பற்றி கவலை கொண்டார்கள்? முஹம்மது ரசூலை பற்றி. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் யா அபூபக்கர், கவலைப்படாதே. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். நாம் இருவராய் இருக்கிறோம். எம்மோடு மூன்றாம் அவராக இந்த குகையிலே யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான் என்று அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கிறான். சவுருடைய குகையிலிருந்து கிளம்பி மதினா செல்லக்கூடிய வழியிலே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அபூபக்கர் நடந்து செல்கிறார்கள். திடீரென்று பின்னால் நடந்து செல்கிறார்கள். திடீரென்று வலதுபுறம் நடந்து செல்கிறார்கள். திடீரென்று இடதுபுறம் நடந்து செல்கிறார்கள். யா அபூபக்கர், என்ன நிகழ்ந்தது? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அல்லாஹுடைய தூதரே, என் உள்ளத்திலே ஏதோ ஒரு பயம் வருகிறது. முன்னால் இருந்து உங்களை யாராவது தாக்க வந்து விடுவார்களோ என்று என் உயிரை அர்ப்பணிப்பதற்காக முன்னால் செல்கிறேன். இடதுபுறம் யாராவது தாக்க வந்து விடுவார்களோ என்று பயப்படுகிறேன், இடதுபுறம் வருகிறேன். வலதுபுறம் யாராவது தாக்கி விடுவார்களோ என்று பயப்படுகிறேன், வலதுபுறம் வருகிறேன். பின்னால் யாரோ தாக்கி விடுவார்களோ என்று பயப்படுகிறேன், பின்னால் வருகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பாசத்தை அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அபூபக்கரை இந்த உலகத்திலே மிஞ்சுவதில் யாரும் போட்டி போட முடியாது. எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்ந்த காலத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகும் முதல் தரம் யார்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினம் யார் நோன்பாளியாக இருந்தது? கால அபூபக்கரின், அன யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுடைய தூதரே. அல்லாஹுடைய தூதர் இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? கால அபூபக்கரின், அன யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய தூதரே. மூன்றாவது கேள்வி கேட்டார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது, ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தது? கால அபூபக்கரின், அன யா ரசூலல்லாஹ். நான்காவது கேள்வியாக கேட்டார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? கால அபூபக்கரின், அன யா ரசூலல்லாஹ். ஒரே தினம் நான்கு அமல்கள். அதுவும் ஒரே அமல்கள் அல்ல, ஒவ்வொரு மும்மினும் பங்கெடுத்து கொள்ள வேண்டிய அமல்கள். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், ஜனாசாவிலே பின்தொடர்ந்தது யார்? அபூபக்கர் சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய தூதரே. ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தது யார்? நான் அல்லாஹுடைய தூதரே. ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்? நான் அல்லாஹுடைய தூதரே. ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? நான் அல்லாஹுடைய தூதரே. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சொர்க்கவாதிக்குரிய அத்துணை தன்மைகளையும் நீ உள்ளடக்கி இருக்கிறாய். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சான்று கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளிலேயே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாலேயே செய்து அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து சொர்க்கத்துடைய நற்செய்தியை பெற்றவர்கள்தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சதக்கா செய்தவர் சதக்காவுடைய வாசலில் இருந்து சொர்க்கத்திலே அழைக்கப்படுவார், யா அப்துல்லா ஹாதா ஹைர் என்று அழைக்கப்படுவார். ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா, தொழுகையுடைய வாசலில் இருந்து தொழுகையாளி சொர்க்கத்திலே அழைக்கப்படுவார், யா அப்துல்லா ஹாதா ஹைர். ஜிஹாது செய்தவர் ஜிஹாதுடைய வாசலிலிருந்து சொர்க்கத்திலே அழைக்கப்படுவார், யா அப்துல்லா ஹாதா ஹைர். தொழுகையுடையவர்களே, தொழுகை வாசிகளே, இங்கே வாருங்கள். சதக்கா கொடுத்தவர்களே, இங்கே வாருங்கள். ஜிஹாது செய்தவர்களே, இங்கே வாருங்கள் என்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எட்டு வாசல்கள் வழியாக அந்தந்த நன்மை செய்தவர்கள் அனைவரும் தனித்தனியாக அழைக்கப்படுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் யுதுஆ மின்ஹா குல்லிஹா அஹதுன் யா ரசூலல்லாஹ், இந்த எல்லா வாசல்கள் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா? தொழுகையாளியிலும் அவர் இருப்பார், சதக்கா செய்த பட்டியலிலும் அவர் இருப்பார், ஜிஹாது செய்த பட்டியலிலும் அவர் இருப்பார். இப்படி எல்லா வாசல்கள் வழியாகவும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உன்னுடைய பெயர் அழைக்கப்படும் என்று ஆதரவு வைக்கிறேன். இன்னொரு ஹதீஸிலே, அபூபக்கரே, நீங்களும் அதை சார்ந்தவர்கள்தான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மிகச்சிறந்த நற்செய்தியை சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தார், ஃபஹத பி யதி, என்னுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டார், ஃபஅரானி பாபல் ஜன்னா அல்லதி தத்குலு மின்ஹு உம்மதி, என் சமூகம் நுழையக்கூடிய சொர்க்கத்தின் வாசலை காண்பித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்து எனக்கு என் சமூகம் நுழையக்கூடிய சொர்க்கத்தின் வாசலை காண்பித்தார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தின் வாசலை காண்பித்த பொழுது நானும் உங்களோடு நின்று அதை பார்த்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா இன்னக யா அபூபக்கர், அபூபக்கரே, நீங்கள் யார் தெரியுமா? ஔவலு மன் யத்குலுல் ஜன்னத மின் உம்மதி, என் சமூகத்திலே சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய மனிதர். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய சமூகத்திலே எனக்கு பிறகு சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய மனிதர் நீங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் ஒரு விசேஷமான நேசத்தை வைத்திருந்தார்கள். அந்த நேசத்தை சஹாபாக்களிலும் இந்த உலகத்திலும் யாரும் அடைய முடியாத நேசம் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபித்தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, குன்து ஜாலிசன் இந்தன் நபி, அல்லாஹுடைய தூதருடன் அமர்ந்திருந்தேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் தங்களுடைய ஆடையின் ஒரு பகுதியை உயர்த்தி பிடித்து கொண்டு அவர்களுடைய முட்டுக்கால் தெரியும் அளவிற்கு உயர்த்தி பிடித்து கொண்டு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். நாங்கள் சபையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அம்மா சாஹிபுக்கும் ஃபகத் காமர், உங்களுடைய தோழர் அபூபக்கர் தீர்ப்புக்காக, தீர்ப்பை முறையிடுவதற்காக உங்களிடத்திலே என்னிடத்திலே சந்திக்க வருகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதரே, இன்னி கான பைனி வ பைன இப்னல் கத்தாபி ஷைஉன், எனக்கும் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து விட்டது. ஃபஸ்ரஅது இலைஹி தும்ம நதிம்து, நான் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஃபஸஅல்துஹு அய் யக்ஃபிர லி, என்னை மன்னிக்கும்படி உமர் அவர்களிடத்திலே கேட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஅபா அலைய, ஆனால் மறுத்து விட்டார் உமர் என்னை மன்னிப்பதற்கு. உமர் என்னை மன்னிப்பதற்கு மறுத்து விட்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. எத்தனை முறை சொன்னார்கள்? மூன்று முறை. ஸும்ம இன்ன உமர நதிம ஃபஅதா மன்ஸில அபூபக்கர், ஆனால் உமர் அவர்கள் உள்ளம் தாங்காமல் அபூபக்கர் அவர்களை சந்திக்க செல்வோம் என்று அபூபக்கர் அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். ஆனால் வீட்டிலிருந்து செய்து வருகிறது அபூபக்கர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க சென்று விட்டார்கள் என்று ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்கள் வருவதை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதருடைய முகம் மாறி விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரின் மீது கோபப்பட்டு விடுவார்களோ என்று பயந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன் பூமியில் உட்கார்ந்தவர்களாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் அநீதம் இழைத்தவன், நான் தான் அநீதம் இழைத்தவன். உமர் அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட வேண்டாம். என்ன ஒரு தன்மை பாருங்கள், என்ன ஒரு பண்பு பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அல்லாஹ் வல்லாஹி அன குந்து அதுலம் நான் அநீதம் இழைத்திருப்பேன். அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ பஅதனி இலைக்கும், உங்களிடத்திலே அல்லாஹ் என்னை அனுப்பினான். ஃபகுல்தும் கதப்த, ஆனால் நீங்கள் எல்லோரும் பொய்படுத்தினீர்கள். வகால அபூபக்கரின் சதப்த, ஆனால் அபூபக்கர் உண்மைப்படுத்தினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உயிரை கொண்டும் செல்வத்தை கொண்டும் எனக்கு அல்லாஹ் விசாலப்படுத்தினான். فَهَلْ أَنْتُمْ تَارِكُونَ لِصَاحِبِي إِنْ தோழரை நீங்கள் கைவிடுகிறீர்களா? فَهَلْ أَنْتُمْ تَارِكُونَ لِصَاحِبِي என் நெருக்கத்திற்குரிய இந்த தோழரை மன்னிக்காமல் நீங்கள் கைவிடுகிறீர்களா என்று கூறியவுடன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தோழர் சொல்கிறார்கள், ஃபமா ஊதிய பஅதஹா, அதற்கு பிறகு யாரும் அபூபக்கரை நோவினை செய்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு உயர்வானவர் கண்ணியத்துக்குரியவர்களே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். அபு சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை குத்துபா செய்தார்கள், அப்போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹையர அப்தன் பைன அத்துன்யா வ பைன ம இந்தா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். எதையெல்லாம்? இந்த உலகத்தையும் அல்லாஹ்விடத்தில் இருப்பதையும், ஆனால் அந்த அடியானு ஃபஹ்தார ம இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார். இரண்டு வாய்ப்பு, ஒன்று உலகம், இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் இருப்பவை. ஆனால் அந்த அடியார் எதை தேர்ந்தெடுத்தார்? அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார். சஹாபாக்கள் எல்லோரும் ஏதோ மறுமையின் செய்தி சொல்லப்படுகிறது, ஏதோ ஒரு சிறந்த மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது என்று புன்முறுவல் பூத்து கொண்டிருந்தார்கள். ஃபபகா அபூபக்கர், ஆனால் அபூபக்கர் சித்தீக் அழுது கொண்டிருந்தார்கள். ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி, நான் சொன்னேன், மா யுபகி ஹாதா ஷேக், இந்த வயதானவர் ஏன் அழுகிறார்? இந்த ஷேக் வயதானவர் ஏன் அழுகிறார்? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று கூறியதற்கு இந்த தோழர் ஏன் அழுகிறார், இந்த வயதானவர் ஏன் அழுகிறார் என்று சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தோழர் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்கள்தான், வகான அபூபக்கரின் அலமனா, எங்கள் எல்லோர்களை விடவும் அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தையின் செய்தியை அறிந்தவர் அபூபக்கர் தான். என்ன செய்தி அது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை அல்லாஹுடைய தூதர் எடுத்து சொன்னார்கள். இந்த துன்யாவை விட்டு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை சந்திக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் அதை புரிந்து கொண்ட அபூபக்கர் அழுதார். அபூபக்கர் எப்படி அழாமல் இருப்பார் ரழியல்லாஹு அன்ஹு? அபூபக்கர் எப்படி அழாமல் இருப்பார்? வகைஃபலா யபுக்கு சித்தீக், அந்த சித்தீக் எப்படி அழாமல் இருப்பார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு உற்ற தோழரை கொடுத்திருந்தான், அந்த உற்ற தோழர் அவர்களை விட்டு பிரிந்து விடுவார் என்ற செய்தியை கேட்டவுடன் அபூபக்கர் எப்படி அழாமல் இருந்திருப்பார்? அவருடைய காலை விடியலும் அந்த தூதரை பார்ப்பதில்தான், அவருடைய இரவின் தூக்கமும் அந்த தூதரை பார்த்த பிறகுதான். அந்த தூதர் பிரிந்தவுடன் எப்படி, அந்த தூதருடைய பிரிவின் செய்தியை கேட்டவுடன் அபூபக்கர் எப்படி அழாமல் இருந்திருப்பார்? எல்லா நேரமும் அல்லாஹுடைய தூதரோடு இருந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுவிட வேண்டும் என்று எல்லா வழியிலும் முயற்சித்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எப்படி அழாமல் இருப்பார் அல்லாஹுடைய தூதருடைய இந்த மரண செய்திக்கு பிறகு? எப்படி அபூபக்கர் அழாமல் இருப்பார்? கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். ஃபபக்கா அபூபக்கர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழுகையை பார்த்து சொன்னார்கள், இன்ன அமன்ன நாஸி அலைய ஃபி ஸுஹ்பதிஹி வ மாலிஹி அபூபக்கர், இந்த உலகத்திலே செல்வத்தாலும் உயிராலும் எனக்கு மிக விருப்பத்திற்குரிய செயல்களை எனக்கு விசாலப்படுத்தி வைத்தவர் அபூபக்கர் அவர்தான். அபூபக்கர் அவர்களிடத்தில்தான் அதிக பலனை செல்வத்தாலும் உயிராலும் நான் பெற்றிருக்கிறேன். உற்ற தோழனாக ஹலீலாக இந்த பூமியில் இந்த சமூகத்தில் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமென்றால் லத்தஹல்து அபாபக்கர், ஆனால் அபூபக்கரை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதரின் மீது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அபு குஹாஃபா, யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்காக
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன் கரத்தை பிடித்து அழைத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அபூபக்கர் ஹல்லா தரக்த ஷேக் ஃபி பைதே, இந்த வயதானவனுடைய தந்தையை வீட்டிலேயே நீ விட்டு வந்திருக்க வேண்டாமா? ஃபதஹப்னா நஹ்னு இலை, அவரை நாம் சந்திக்க சென்றிருக்கலாமே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஹம்மது ரசூலுடைய குணத்தை கவனியுங்கள். நாம் அந்த வயதானவரை சந்திக்க சென்றிருக்கலாமே, அவரையே நம்மிடத்திலே அழைத்து வந்தீர்கள். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை, நாங்கள் தான் உங்களை சந்திக்க வர தகுதியானவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்திலே அபு குஹாஃபா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். وأسلم أبو كحافة فبكى سيدنا أبو بكر الصديق رضي الله عنه. أبو كحافة إسلامي ஏற்றவுடன், தந்தை இஸ்லாமை ஏற்றவுடன் அபூபக்கர் رضي الله عنه அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அபா பக்கர் லிம தபக்கி, ஏன் அழுகிறீர்கள்? ஹாதா யௌமுல் ஃபரஹ், இது சந்தோஷமான நாள். ஃபஅபூக அஸ்லம், உன் தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வனஜா மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறாய், நரகத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறார். இதை விட சந்தோஷமான நாள் என்ன இருக்கிறது? அபூபக்கரே, ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு அபூபக்கர் சித்திக் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹுடைய தூதரே, என் தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், ஆனால் உங்களுக்கு விருப்பமான அபூ தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இறந்து விட்டாரே. என் தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சியை விட அபூ தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதைவிட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். என்ன கவலை பாரு! அல்லாஹுடைய தூதருடைய ஒரு கவலை, யாருடைய கவலை? அபூபக்கர் அவர்களுடைய கவலை. அல்லாஹுடைய தூதருடைய ஒரு ஏக்கம் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஏக்கம். அல்லாஹுடைய தூதருக்கு பசித்தால் அபூபக்கர் ரழியல்லாஹுவும் அந்த பசியை உணர்வார்கள். அல்லாஹுடைய தூதர் கவலை கொண்டால் அபூபக்கர் ரழியல்லாஹுவும் அவர்களும் கவலை கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் அழுதால் அபூபக்கர் ரழியல்லாஹுவும் அவர்களும் அழுவார்கள். அவ்வளவு அல்லாஹுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்த தோழர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன். அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வதில், அல்லாஹுடைய தீனில் அழைப்பு பணி செய்வதில் அபூபக்கரை மிஞ்சியது யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தால் தான் இஸ்லாமை ஏற்றார்கள். அவர்களுடைய அழைப்பு பணியால் தான் இஸ்லாமை ஏற்றார்கள். யாரெல்லாம்? உஸ்மான் இப்னு அஃபான், والزبير بن العوام وعبد الرحمن بن عوف وسعد بن ابي وقاص وطلحه بن عبيد الله. இந்த ஐந்து தோழர்களும் யார்? சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 தோழர்கள். இந்த ஐந்து தோழர்கள் யாருடைய கலத்தால் இஸ்லாமை ஏற்றார்கள்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன். ஏன்? அவருடைய தந்தைக்கும் அழைப்பு பணி செய்தார், அவருடைய மனைவிக்கும் அழைப்பு பணி செய்தார், அவருடைய பிள்ளைகளுக்கும் அழைப்பு பணி செய்தார். அவருடைய வீட்டிலே வேலையாளாக பணிபுரிந்த ஒரு ராயி, விவசாய ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒரு ராயியாக இருந்த ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களுக்கும் அழைப்பு பணி செய்தார். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஈமானில் நுழைக்கும் வரை போராடி ஒட்டுமொத்த சமூகத்துடைய அந்த குடும்பமும் அல்லாஹுடைய தீனுக்காக உதவி செய்வதற்காகவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உருவாக்கினார்கள். தந்தையும் உதவி செய்தார், மனைவியும் உதவி செய்தார், பிள்ளைகளும் உதவி செய்தார்கள். அல்லாஹுடைய தீனுக்கு அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வேளையாலும் அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அதிகமான செல்வங்களை அல்லாஹுடைய தீனுக்காக கணக்கின்றி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். மக்காவிலே உலா வருவார்கள், யாராவது ஒரு அடிமையை கொடுமைப்படுத்துவார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய காசை கொடுத்து அந்த அபூபக்கரை விலைக்கு வாங்கி, அந்த அடிமையை விலைக்கு வாங்கி விடுதலை செய்வார்கள். சென்று வா என்று பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்தது யார்? மிக அதிகமான கிரயம் கேட்டார் ஒரு அடிமையை. ஏதேனமாக பேசினான், இவரை வைத்துக் கொண்டு என்ன செல்லப் போகிறாய் அபூபக்கரே? பிலால் அவர்களை விலைக்கு வாங்கி உரிமை விட்டவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ஆமீர் பின் ஃபுஹைரா. இன்னும் 8-7 அடிமைகளை, கிட்டத்தட்ட 7 அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள். அவருடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் கேட்டார்கள், யா புனைய, என் மகனே, ஒன்றுக்கும் உதவாத இந்த அடிமைகளை ஏன் விலைக்கு வாங்கி உன் காசை வீணடிக்கிறாய்? ஏதாவது நல்ல திடகாத்திரமான அடிமைகளை எடுத்து வேலையாளாக பயணித்தால் அதன் மூலமாக ஏதாவது வருமானமாவது வரும்,
இப்படி அடிமைகளை விடுதலை செய்வதால், ஒன்றுக்கும் உதவாத அடிமைகளை விடுதலை செய்வதால் என்ன பலனை விரும்புகிறாய்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் எந்த ஒரு பலனையும் விரும்பவில்லை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டுக்கொண்டிருப்பவன் யார்? யார்? அல்லாஹ் வசனம் இறக்கினான், வஸ யுஜன்னபுல் அத்கா அல்லதி யுத்தி மாலஹு யதஸக்கா வமா லியாஹதின் மின் வமா லியாஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பதிகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வலசௌஃப யர்தா. ஒட்டுமொத்த தஃப்ஸீருடைய ஆசிரியர்களும் சேர்ந்து சொல்கிறார்கள், சூரத்துல் லைலுடைய 17வது வசனம் முதல் 21வது வசனம் வரை இறக்கப்பட்டது யாருக்கு தான்? அபூபக்கருக்கு தான். அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காகவே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகத்தான் இவர் செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து எந்த ஒரு கூலியையும் விரும்பாமல் இருக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றுவிட்டார் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தபூக்குடைய யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், இந்த போர்க்களத்திற்கு செல்வம் தேவைப்படுகிறது, உங்களுடைய செல்வங்களை நீங்கள் கொடுக்க முன்வாருங்கள் என்று சொன்னவுடன் உஸ்மான் இப்னு அஃபான் அந்த போரிலே மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவருக்கு அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரும் போட்டி போட முடியாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த அறிவிப்பு வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போருக்கு செலவழியுங்கள் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், இன்றைக்கு எப்படியாவது அபூபக்கரை முந்தியே தீருவேன், இன்றைக்கு எப்படியாவது அபூபக்கரை முந்திய தீருவேன் என்று கூறி வீட்டிற்கு வேக வேகமாக சென்று தன்னுடைய வீட்டின் பாதி சொத்தை. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை பாருங்கள். மூமின்களை என்ன எடுத்து வைத்தோம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, என்ன அர்ப்பணிப்பை செய்தோம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக. ஒரு மணி நேரத்தை கொடுப்பதற்கு என்னுடைய உள்ளம் எத்துணை விஷயங்களை அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. இந்த துன்யாவிலே அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக ஒதுங்குவதற்கு எமக்கு நேரம் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் இந்த துன்யா அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள், அல்லாஹ் கொடுக்கின்ற அனைத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே பாதி செல்வத்தை கொடுத்தார்கள். சொன்னார்கள், இந்த இன்றைய தினம் அபூபக்கரை எப்படியாவது மிகைத்தே தீருவேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களும் வந்தார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய செல்வத்தை கொடுங்கள். அபூபக்கர் அவர்களும் செல்வத்தை கொடுத்தார்கள். உமர் அவர்களும் செல்வத்தை கொடுத்தார்கள். உமர் அவர்கள் நன்மையில் போட்டி போட்டு தயாராக இருக்கிறார்கள். நான் தான் வெற்றியாளர் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தால் உமர் வெற்றியாளராக மாறியிருப்பார். என்ன கேள்வி தெரியுமா? யார் அதிகமான செல்வத்தை கொண்டு வந்தது என்று கேட்டால் உமர் ஜெயித்திருப்பார். முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கரை யாரும் ஜெயிக்க விட மாட்டார்கள். கேட்டார்கள், உங்களிலே யார் வீட்டிலே எதை விட்டு வந்தது, உங்கள் குடும்பத்திற்காக எதை விட்டு வந்தது? உமர் அவர்கள் சொன்னார்கள், பாதியை வைத்து கொண்டு வந்திருக்கிறேன், பாதியை என்னுடைய குடும்பத்திற்காக வைத்திருக்கிறேன். அபூபக்கரை எதை விட்டு வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு மனிதர் பாருங்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், உமரே உமரே, தன்னை பார்த்து சொன்னார்கள், ஒரு தவறான எண்ணம் கொண்டு விட்டாயே, யாரை உன்னால் ஜெயிக்க முடியும், அபூபக்கரையா? இன்னொரு முறை நடக்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நேரத்தில் ஒரு வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவார்கள். உமர் அவர்கள் ஒரு முறை நோட்டமிட்டார்கள், அபூபக்கர் அவர்கள் இந்த வீட்டிற்கு ஏன் அடிக்கடி செல்கிறார்கள் என்று. ஒரு முறை அபூபக்கர் அவர்கள் வெளியேறியதற்கு பிறகு மறுநாள் சென்று பார்க்கிறார்கள், அங்கே ஒரு வயதான ஒரு கிழவி மூதாட்டி ஒரு சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், வருபவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. யார் வருகிறார்கள் என்று. அவர் ஹலீஃபா. அப்படியா, ஹலீஃபாவா? என்ன செய்கிறார் உங்களுடைய வீட்டிலே? அவர் வீட்டு வேலை செய்கிறார், எங்களுடைய ஆடுகளை ஏதாவது வாங்கி வந்தால் மாமிசங்களை அதை சுத்தப்படுத்தி கொடுக்கிறார், எங்களுக்கு பணிவிடை செய்கிறார். உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை நாளைக்கு அபூபக்கருக்கு முன்னால் நான் செய்து காண்பிப்பேன். அபூபக்கரை முந்தி எப்படியாவது இந்த வேலையை மறுநாள் காலையில் அபூபக்கர் வருவதற்கு முன்னாலேயே நான் வந்துவிடுவேன் என்று காலையிலே வெகு வேகமாக அந்த வீட்டிலே நுழைகிறார். நான் பணிவிடை செய்ய தயாராகிறேன் என்று சொன்னவுடன் அந்த வயதான பெண்மணி சொன்னார்கள், உன்னுடைய தோழர் முன்னாலேயே வந்து விட்டாரே என்று. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினமும் நான் தோற்றுவிட்டேன், இனிமேல் அபூபக்கரை முந்துவதற்கு எந்த முயற்சியும் கொள்ள மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு உயர்வான தோழர் கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு சிறந்த குணமுடைய தோழர். அவர்களுடைய குணத்தை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான். அவர்களுடைய மகளின் மீது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது.
மிஸ்தஹ், தான் அதிகமான செல்வத்தை கொடுத்து வளர்த்த தன்னுடைய குடும்பத்திலே வளர்ந்த ஒரு பிள்ளை மிஸ்தஹ். அந்த மிஸ்தஹ் அவர்களும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய எட்டு கட்டப்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனையை கொடுக்கிறார்கள், அதில் அவரும் உள்ளடக்கி இருக்கிறார். இதை பார்த்தவுடன் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் என் மகளின் மீது இட்டுக்கட்டிய அந்த மிஸ்ஸஹுக்கு எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியமிடுகிறார். அபூபக்கருக்காகவே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். என்ன ஒரு ஈமான் பாருங்கள், ஒரு மனிதருக்காக ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. மறுமை வரை அழியக்கூடிய உலகத்திலே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் இறங்குகிறது. சூரத்து நூறுடைய 22வது வசனம், வலாய தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐயுதூ உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ். உங்களிலே மிக உயர்ந்த தன்மையுடைய ஃபதல் மிக்க அந்த சஆ மிக்க மனிதர்கள் ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் கொடுத்து வந்த செல்வத்தை கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல்யஃபு ஃபல்யஸ்ஃபஹு, அபூபக்கரே கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கொஞ்சம் மன்னியுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக ரசூலுக்கு இறக்கி அல்லாஹ் பேசுகிறான் அபூபக்கரிடத்திலே. அபூபக்கரே மன்னியுங்கள், அவரை விட்டு கொடுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? சுப்ஹானல்லாஹ், நீங்கள் செய்கின்ற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, உங்களுக்கு பாவம் செய்தவரை மன்னியுங்கள் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன், என்ன ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய வசனம் பாருங்கள். வல்லாஹு கஃபூரு ரஹீம், இந்த வசனமும் ஒட்டுமொத்த தஃப்சீருடைய ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள். யாருக்காக இறக்கப்பட்டது? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம், உலகம் இருளக்கூடிய நேரம், வெளிச்சம் இந்த உலகத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த நேரம், எனக்கு பிறகு ஒரு மனிதர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று உயிரோடு வாழும் பொழுது அல்லாஹுடைய தூதரால் உறுதி கொடுக்கப்பட்ட நேரம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகவே கிடக்கிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, மயக்கமடைகிறார்கள். பிலால் அவர்கள் வருகிறார். அல்லாஹுடைய தூதரை தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முரு அபா பக்ரின் அய்யுசல்லிய பின்னாஸ், எனக்கு பிறகு அபூபக்கரை நீங்கள் தொழுகை நடத்துமாறு மக்களுக்கு ஏவுங்கள், அபூபக்கரை ஏவுங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு. உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன அபா பக்ரின் ரஜுலுன் அசீஃப், என்னுடைய தந்தை அபூபக்கர் மென்மையானவர், அழக்கூடியவர், குர்ஆனுடைய வசனத்தை வார்த்தையால் வாய்களால் உச்சரிக்கும் பொழுது அவரால் அழாமல் இருக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், குர்ஆனுடைய வசனம் அவர் ஓதினால் அவர் அழாமல் இருக்க முடியாது. அவர் அழுகையால் குர்ஆனிலே என்ன ஓதுகிறார் என்று பின்னால் உள்ளவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, உமரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். முர்ரு அபாபக்ரின் பிஸ்ஸலாம், அபூபக்கரை தான் தொழுகை நடத்த சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தங்களுடைய இன்னொரு அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு மனைவி இடத்திலே, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொன்னார்கள், நீங்களாவது சொல்லுங்கள், என்னுடைய தந்தை அழக்கூடியவர், குர்ஆனை ஓதினால் அழுவார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழுகையை பார்ப்பதற்காகவே குறைஷிகள் ஒன்று கூடுவார்கள். குர்ஆனை ஓதும் பொழுது அபூபக்கர் அவர்கள் அழுகையை பார்ப்பதற்காகவே சஹா குறைஷிகள் ஒன்று கூடி அதை கேட்பார்கள். என்ன சொல்கிறார் அபூபக்கர் என்று, அதன் மூலமாக அந்த குர்ஆனை கேட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எத்தனை பேர் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வளவு குர்ஆனின் மீது பற்று கொண்டவர், குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கொண்டவர், குர்ஆனை சதா நேரமும் வீட்டின் தென்னையிலே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டே இருப்பார் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அதனால்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவரால் தொழுகை நடத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், முரு அபா பக்ரின் யுஸல்லிய பின்னாஸ், எதை சொல்கிறது இது? எனக்கு பிறகு அபூபக்கரை தவிர வேறு யாரும் தொழுகை நடத்தக்கூடாது. ஹலீஃபாவாக அபூபக்கரைத்தான் நான் நியமிக்கிறேன் என்ற ஒரு அடையாளம்தான் தொழுகையின் தலைமைத்துவத்தை அபூபக்கருக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன் தொழுகை நடத்த தயாராகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி மயங்கி விழுந்து இறுதியில் இரண்டு தோழர்களுடைய தோள்பட்டையில் தங்களுடைய இரண்டு கரங்களையும் போட்டவாறு
கால்களை பூமியில் தர தரவன இழுத்து ஜமாஅத் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அபூபக்கர் மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புல் சிரிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு சிறந்த சமூகத்தையும் அந்த சமூகத்தின் தலைவரையும் உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் சிரிப்பு தான் அது. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன், எனக்கு தகுதியான இது இடம் இல்லை என்று பின்னால் வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தால் தடுத்து இருந்து கொள் என்று வலதுபுறம் அபூபக்கருக்கு கீழே அமர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஜமாஅத்தின் தலைவராக நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எனக்கு பிறகு ஒரு ஹலீஃபாவை உங்களுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளரை உருவாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே சான்று கொடுத்த மிகச்சிறந்த மனிதர் தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன். இந்த நேரத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை தன்னிடத்திலே அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் திகைத்து நிற்கிறார்கள். உலகம் இருண்டு விட்டது. யார் பேச முடியும்? அலி ரழியல்லாஹு அன்ஹு மௌனம். வெளியே அத்துணை சஹாபாக்களும் மௌனம். பிலால் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அத்துணை சஹாபாக்களும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரில். எங்கே சென்று இந்த முஹம்மது ரசூலை இனிமேல் பார்க்க முடியும் என்று சஹாபாக்கள் ஏங்கி கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே உமரோ கரத்திலே வாளை உயர்த்தி கொண்டு முஹம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலை வெட்டி வீசப்படும். ஏன் சொன்னார் அப்படி? புரியாமல் சொன்னாரா? இல்லை, அவருடைய பாசம் முஹம்மது ரசூல் இறந்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த பாசம் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. முஹம்மது ரசூல் இறக்கவில்லை, வருவார்கள் எம்மை சந்திக்க என்று உமர் அவர்கள் வெளியே வாளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் எப்போதும் கலங்கினார்கள். மரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை முன்னால் அறிவிக்கும் பொழுதெல்லாம் கலங்கினார்கள். எல்லா சஹாபாக்களும் புரியாமல் இருந்த பொழுது கூட அல் அபூபக்கர் ரழியல்லாஹு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதா அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி அழைப்பை கொடுத்தவுடன் அபூபக்கர் ரழியல்லாஹு கலங்கினார்கள். ஆனால் எப்போதும் கலங்கிய அபூபக்கர் ரழியல்லாஹு அன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு அவர்கள் மரணமாகிவிட்ட அந்த இடத்திற்கு வரும் பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் மட்டும் கலங்காமல் வருகிறார். ஏன் எப்போதும் கலங்கினாரே, முஹம்மது ரசூலை பிரிந்து அவரால் எப்படி இருக்க முடியும்? ஏன் கலங்கவில்லை? அல்லாஹுடைய தூதர் கொடுத்த வளர்ப்பு அப்படித்தான். அபூபக்கர் ரழியல்லாஹு கலங்கிவிட்டால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமலாகி விடுவார்கள். ஒரு தலைவர் அதை வழிநடத்த வேண்டும். ஒரு தலைவர் அந்த படையை மீண்டும் எழுந்து செல்ல வேண்டும். ஏன்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனி மனிதருக்கு சொந்தமான மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நாள் வீழ்ந்திருக்கும் என்றால் முஹம்மது ரசூலுடைய மரணத்தோடு வீழ்ந்திருக்கும். ஆனால் முஹம்மது ரசூலுக்கும் சொந்தமான மார்க்கம் இது கிடையாது. அபூபக்கரின் சொந்தமான மார்க்கம் இது கிடையாது. உமரின் சொந்தமான மார்க்கம் இது கிடையாது. யாருடைய இழப்பாலும் மரணத்தாலும் இந்த மார்க்கம் விழாது. ஏன்? அவன் உயிரோடு இருப்பவன் மரணமாக மாட்டான். அவனுடைய மார்க்கம் அது, அவனுடைய மார்க்கம். இதை உணர்ந்த அபூபக்கர் கலங்காமல் உள்ளே வருகிறார். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா கலங்கிக் கொண்டிருக்கிறார். என் தந்தையே, உங்களுடைய தோழர் இறந்து விட்டார், உங்களுடைய தோழர் இறந்து விட்டார். முஹம்மது ரசூலுடைய அந்த முகத்திலே போடப்பட்டிருந்த கஃபனை அகர்த்தினார்கள். நெற்றியிலே முத்தமிட்டார்கள். உயிரோடு இருந்த பொழுதும் மணந்தீர்கள், முஹம்மது ரசூலே இறந்த பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டு மரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். தும்ம கரஜ, வெளியே வந்தார்கள். வெளியே உமர் வாளை உருவி கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் எல்லோரும் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபகால அய்யுஹல் ஹாலிஃப், அய்யுஹல் ஹாலிஃப் அலா ரிஸ்லிக், சத்தியம் செய்பவரே அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்று கொஞ்சம் நிதானமாகுங்கள்.
கொஞ்சம் நிதானமாகுங்கள். ஃபலம்மா தக்கல்லம அபூபக்ரின் ஜலஸ உமர், அபூபக்கர் அவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் உமர் அவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள். ஹமீத் அல்லாஹ், அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். கொடுக்கப்படுகிற முதல் ஹுத்துபா, அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு கொடுக்கப்படுகிற முதல் ஹுத்துபா, ஃபஹமீத் அல்லாஹ் அபூபக்ரின் வாஸ்னா அலை கால அல மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாரெல்லாம் இந்த முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணமாகி விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அந்த அல்லாஹ் தான் உயிருள்ளவன், அவன் மரணமாக மாட்டான். என்ன தௌஹீத், என்ன தௌஹீதுடைய உறுதி, என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அசைக்க முடியாத உறுதி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து பெற்ற கல்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலிருந்து கிடைத்த தௌஹீத், அல்லாஹுடைய தூதர் பக்குவப்படுத்திய உள்ளம் எடுத்து சொன்னது, முஹம்மது ரசூலை வணங்கியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள், முஹம்மது ரசூல் மரணமாகி விட்டார்கள். வல்லாஹு ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவனை வணங்கியவர்கள் அல்லாஹுவை வணங்கட்டும், அல்லாஹுவை வணங்கட்டும், அல்லாஹ் தான் இறக்க மாட்டான். وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ أَفَإِنْ مَاتَ أَوْ قُتِلَ انقَلَبْتُمْ عَلَىٰ أَعْقَابِكُمْ. இந்த சூரத்துல் ஆலி இம்ரானுடைய வசனத்தை ஓதினார்கள். முஹம்மது ரசூல் ஒன்று இறப்பார் அல்லது கொல்லப்படுவார், போரில் கொல்லப்படுவார். அப்படி முஹம்மது ரசூல் இறந்து விட்டால் நீங்கள் எல்லோரும் புறமுகுது காட்டி இந்த மார்க்கத்தை விட்டு சென்று விடுவீர்களா? அப்படி சென்று விட்டால் அல்லாஹ் இருக்காது எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார் உமர் அவர்கள். கீழே உட்காருகிறார்கள், வாளை கீழே போட்டுவிட்டு. அப்போது சொன்னார்கள் உமர் அவர்கள், இந்த வசனம் இப்போதுதான் எனக்கு இறக்கப்பட்டது போல இருந்தது. இந்த வசனம் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை, இப்போதுதான் இறக்கப்பட்டதை போன்று இருந்தது. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ஒரு சிறந்த தலைவருடைய உண்மையை எடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அன்சாரிகள் எல்லோரும் சஅத் இப்னு உபாதா அவர்களுடைய தலைமையில் பனு சஈதா குலத்தார்களுடைய வீடுகளில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். ஏன் அந்த தஞ்சம்? ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அப்போது அவர்கள் பேசிக் கொண்டார்கள், ஃபகாலு மின்னா அமீரும் மின்கும் அமீர், எம்மல் அன்சாரிகளிடம் ஒரு அமீர், முஹாஜிரிகளிடம் ஒரு அமீர் என்று பேசிக் கொண்டார்கள். அப்போது அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உள்ளே நுழைகிறார்கள். அந்த சபைக்கு பனு சஈதா கோத்திரத்தாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய சபைக்கு முஹம்மது ரசூல் இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. ஒரு உண்மையான அகீதாவை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முஹம்மது ரசூலுடைய உடம்பு எடுக்கப்படாமல் இருக்கும் பொழுது ஏன் சஹாபாக்கள் அடுத்த ஹலீஃபாவை பற்றி பேசினார்கள்? ஏன் பேசினார்கள்? ஹிலாஃபத்தின் மீது ஆசை கொண்டா? முஹம்மது ரசூலுடைய இடத்தில் நான் வந்துவிட வேண்டும் என்று விருப்பம் கொண்டா? நஊது பில்லா, அல்லாஹ் இப்படி பேசுபவர்கள் அனைவரை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. ஒரு தலைவர் அந்த இடத்திலே அமையவில்லை என்றால் மதினாவை அழிப்பதற்காக எதிரிகள் வெளியே ஹலீஃபாவை நியமிக்க வேண்டிய கட்டாயம் சஹாபாக்கள் இருக்கிறார். ஏன்? ரோம பாரசீக அரசுகள் எல்லாம் மதினாவை குதறுவதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹுடைய தூதர் ரோமை எதிர்ப்பதற்காக ஒரு படையை இறுதி நேரத்திலே தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹலீஃபா அமைய வேண்டும், இருந்தால்தான் முஸ்லீம் சமூகம் பாதுகாக்கப்படும் என்பதால் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள சஹாபாக்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி பேசுகிறார்கள். அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அந்த சபைகளே உள்ளே நுழைகிறார்கள். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன் எல்லா சஹாபாக்களையும் அமர சொல்லிவிட்டு பேசுவதற்காக தயாராகும் பொழுது உமர் அவர்கள் பேசுவதற்காக ஏதோ சில குறிப்புகளை வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, நான் பேசுகிறேன், அதற்கு பிறகு நீ பேசு என்று கூறினார்கள். சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள். அன்சாரிகளுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, அதை யாரும் அடைய முடியாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உலக மக்கள் எல்லாம் ஒரு ஓடையின் பக்கம் நடந்து சென்றால், அன்சாரிகள் இன்னொரு ஓடையின் பக்கம் நடந்து சென்றால், அன்சாரிகளின் ஓடைகளைத்தான் நான் பின்தொடர்வேன். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதருடைய அன்சாரிகளின் சிறப்புகளை எடுத்து சொன்னார்கள்.
சொன்னார்கள், ஒரு ஹலீஃபாவை நியமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குரேஷிகள் தான் தலைமைத்துவத்திற்கு ஏற்றவர்கள், சிறந்த ஊரை சார்ந்தவர்கள். அன்சாரிகள் அசீராக அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்து கொள்ளலாம். குரேஷிகளிடமிருந்து தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போது அங்கிருந்து ஒரு சஹாபி சொன்னார்கள், இல்லை, எங்களிடத்திலிருந்து ஒரு அமீர், உங்களிடத்திலிருந்து ஒரு அமீர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. உமர் இப்னுல் கத்தாப், அபு உபைதா, இந்த இருவரில் யாராவது ஒருவரை ஹலீஃபாவாக பைஅத் செய்வோம். அறிவிக்கப்பட்டு விட்டது. உமர் அவர்கள் அபு உபைதா. யார் அபு உபைதா? அல் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய பொறுப்பாளி என்ற அல்லாஹ்வுடைய தூதர் பட்டம் கொடுத்த அபு உபைதா. உமர் இப்னுல் கத்தாப், உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் நான் பேச நினைத்த அனைத்தையும் பேசிவிட்டார்கள், எல்லாம் எனக்கு விருப்பமானதுதான். இறுதியிலே ஒரு வார்த்தை சேர்த்தார்களே, அது மட்டும் எனக்கு பிடிக்கவில்லை. என்ன வார்த்தை? உமரையும் அபு உபைதாவையும் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்போம் என்று கூறிய அந்த வார்த்தை மட்டும் எனக்கு விருப்பமானதாக இல்லை. ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன் உமர் அவர்களுக்கு பையத்து கொடுக்க வாருங்கள் என்று அழைத்த உடன் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரத்தை உமர் அவர்கள் பற்றி பிடித்து சொன்னார்கள், ஏன் எங்களுடைய தோழரே, நீங்கள்தான் எங்களுக்கு அமீராக இருக்க தகுதியானவர்கள். உங்களை அல்லாஹுடைய தூதர் எங்களை விட அதிகமாக நேசித்தார்கள். நீங்கள் இருக்கும் பொழுது எங்களால் இந்த தலைமைத்துவத்தை அடைய முடியாது. நீங்கள்தான் இதற்கு தகுதியானவர்கள் என்று உமர் அவர்கள் பைஅத்து கொடுக்கிறார்கள். அபு உபைதா பைஅத்து கொடுக்கிறார்கள். முஹாஜிர்கள் பைஅத்து கொடுக்கிறார்கள். அன்சாரிகள் எல்லோரும் பைஅத் கொடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன் மக்களை பார்த்து ஒரு மிக முக்கியமான ஹுத்பாவை நிகழ்த்தினார்கள். வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய அபூபக்கர் அவர்களுடைய மிக முக்கியமான ஹுத்பா பேசினார்கள். ஐயுஹன்னாஸ், மக்களே, லகது வல்லைது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், நான் உங்களுக்கு ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் உங்களால், ஆனால் உங்களை விடவெல்லாம் நான் சிறந்தவன் இல்லை. சுப்ஹானல்லாஹ், உங்களை விட நான் சிறந்தவன் இல்லை. நான் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் என்னை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். நான் உங்களிடத்தில் கெட்ட முறையில் நடந்து கொண்டால் எனக்கு எதிராக ஒன்று கூடுங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த தலைவர் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எதிராக ஒன்று கூடுங்கள். அத்தஈஃபு ஃபீக்கும் கவியுன் இந்தி, உங்களிடத்திலே பலகீனமானவர் என்னிடத்திலே பலமுள்ளவர். உங்களிடத்திலே பலகீனமானவர் என்னிடத்திலே பலமுள்ளவர். பலமுள்ளவரிடத்திலிருந்து அவருடைய ஹக்கை எடுத்து கொடுத்தே தீருவேன். வல் கவியு ஃபீக்கும் லஈஃபுன் இந்தி, உங்களிடத்திலே பலமுள்ளவர் என்னிடத்திலே பலகீனமானவர். உங்களிடத்திலே பலகீனமானவர் என்னிடத்திலே பலமுள்ளவர். உங்களிடத்திலே பலமுள்ளவர் என்னிடத்திலே பலகீனமானவர். அவருடைய ஹக்கை, அந்த ஹக்கை ஏழை அந்த பலகீனமானவருக்கு கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு சமூகம் ஜிஹாதை கைவிடுகிறதோ அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் இழிவையும் சோதனைகளையும் சாட்டுவான். அல்லாஹுடைய தூதருக்கு நான் கட்டுப்பட்டால், அல்லாஹுடைய தூதருக்கு நான் கட்டுப்படுகிறேன், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறேன், அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படவில்லை என்றால் ஃபலா தாஅத்தலி அலைக்கும், எனக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படுகிறேன், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்விற்கும் நான் கட்டுப்பட மறுத்துவிட்டால், நான் மறந்து விட்டால் எனக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். கூமு இலா ஸலாத்திக்கும் என்று கூறிய ஹுதுபாவை அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிக்கிறார்கள். முடித்தவுடன், அபூபக்கர் அவர்கள் ஹிலாஃபத்தை அடைந்தவுடன் செய்த முதல் வேலை, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன் அவர்களுடைய தலைமையில் ரோம் தேசத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர் அனுப்பிய 2000 சஹாபாக்களுடைய படை மதினாவிலே இருக்கிறது. மக்கா மதினாவிலே உள்ள சஹாபாக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபாவே, இப்போது நாம் படையை வெளியே அனுப்பிவிட்டால் மதினா பாதுகாக்கப்படாது. அதனால் இந்த படையை மதினாவோட வைத்துக் கொள்வோம், வெளியே அனுப்ப வேண்டாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்படி அல்லாஹுடைய தூதர் அனுப்பிய படையை நான் மாறு செய்து வாபஸ் பெறுவேன். அல்லாஹுடைய தூதர் ஒன்றை ஏவியதை நான் எப்படி மாற்றமாக நடந்து கொள்ள முடியும்? அனுப்பியே தீருவேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். எதிரிகளுடைய படையால், எதிரிகளுடைய தாக்கத்தால் மதினா அனைத்தும் அழிக்கப்பட்டு நான் ஒருவன் தான் உயிரோடு இருந்தாலும் அந்த படையை நான் அனுப்பியே தீருவேன். அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு என்னால் மாறு செய்ய முடியாது. என்ன உறுதி பாருங்கள், என்ன நிலை பாருங்கள். அனுப்பியே தீருவேன். உசாமா இப்னு ஸைத் உடைய படையை
அனுப்பி உசாமா உசாமா எழுந்திரு புறப்படு நீ இந்த நேரத்திலே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய படையை அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹுடைய கிலாபத்திலே நடந்த மிக முக்கியமான செய்தி, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட தூரத்து சஹாபாக்கள் எல்லோரும் சஹாபாக்களில் சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வெளியூர் வாசிகளில் சில சஹாபாக்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுக்க ஆரம்பித்தார்கள். ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களில் சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே செல்ல தயாரானார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ, ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரின் மீதும் நான் போர் செய்து அவர்களுடைய தலைகளை துண்டாக்குவேன். அமர் அவர்கள் வந்தார்கள், யா அபூபக்கர், எப்படி லா இலாஹா இல்லல்லாஹுடைய கலிமாவை கூறியவரை நீ போர் செய்ய முடியும்? தன்மை அப்படியே மாறுகிறது கண்ணியத்துக்குரியவர்கள். மென்மையாக பேசுபவர் யார்? அபூபக்கர். மிகவும் எப்போது பார்த்தாலும் வாளை உருவுபவர் யார்? உமர் ரழியல்லாஹு அன். அல்லாஹ் எப்படி அந்த உள்ளங்களை அந்த நேரத்திலே பக்குவப்படுத்துகிறான் பாருங்கள். உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீயா சொல்லுகிறாய் இப்படி? உனக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமிர்து அன் உகாதில அன்ஸ் ஹத்தா யஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹை கூறும் வரை, தொழுகையை நிலைநாட்டும் வரை, ஜகாத்தை கொடுக்கும் வரை அந்த சமூகத்தின் மீது நான் போர் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தது தெரியாதா? அப்படி என்றால் ஜகாத்தை மறுக்கக்கூடிய கூட்டத்தின் மீதும் போர் செய்ய வேண்டும். லவ் காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, ஜகாத்தையும் தொழுகையையும் பிரித்து பார்ப்பவன் மீது போர் செய்வேன், செய்தே தீருவேன். அவயன் குஸ்தீனு அபூபக்ரின் ஹய்யுன், இந்த அபூபக்கர் உயிரோடு இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனில் குறைவு ஏற்பட விடமாட்டேன், அனுமதி அளிக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், இந்த அபூபக்கருடைய உயிர் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனில் எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்த விடமாட்டேன். ஆம், அந்த வெளியே சென்ற அந்த முனாஃபிக்குகள் அத்துணை பேரின் மீதும் போர் செய்யப்பட்டு அவர்களுடைய தலைகள் துண்டாக்கப்பட்டது. ஜகாத் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமை, அது ஃபர்த் என்ற அடிப்படையில். அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உமர் அபூபக்கர் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான், அவர்கள்தான் உண்மையை அறிந்தவர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் அவர்களுடைய ஹிலாஃபா மிக நீளமான ஹிலாஃபா கிடையாது. 2.5 ஆண்டுகள் அல்லது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். அவ்வளவு ஆண்டுகள் தான் அவர்களுடைய ஹிலாஃபா. 2.5 ஆண்டுகளோடு அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஹிலாஃபா முடிவுக்கு வருகிறது. அபூபக்கர் சித்திக் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். நிலையான ரீதியான ஆட்சியை 2.5 ஆண்டுகள் கொடுத்துவிட்டு அபூபக்கர் சித்திக் உமர் அவர்களை அழைத்து ஹிலாஃபத்தை பொறுப்பேற்குமாறு அறிவுரை, அல்லாஹுடைய அச்சத்தையும் ஹிலாஃபத்துடைய சட்டங்களையும் கூறிவிட்டு மரணப்படுக்கையில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் ஆயிஷா ரழியல்லாஹு அன் அருகில் இருக்கிறார்கள். யா ஆயிஷா, ஐயோ மின் ஹாதா, ஐயோ மின் ஹாதா, இது என்ன நாள் ஆயிஷா? யோமுல் இஸ்னைன், திங்கக்கிழமை. யா ஆயிஷா, ஃபஇன் மித்து மின் லைலி ஃபலா தன்தலிரு பி கதன், இன்று நான் இறந்துவிட்டால் ஆயிஷா, நாளை வரை என்னுடைய உடலை அடக்கம் செய்யாமல் தாமதப்படுத்தாதே. ஏன் முஹம்மது ரசூலுக்கு நெருக்கமான விருப்பமான நாள் திங்கக்கிழமை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், ஈஷா, நான் இறந்துவிட்டால், திங்கக்கிழமையாக இருப்பதால் இறந்துவிட்டால், நாளை வரை என்னை தாமதப்படுத்தாதீர்கள். ஏன்? முஹம்மது ரசூலுக்கு விருப்பமான நெருக்கமான நாள் திங்கக்கிழமை. முஹம்மது ரசூல் விரும்பக்கூடிய நெருக்கமான நாளில் நானும் மரணம் அடைய விரும்புகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ், என்ன ஒரு தோழமை பாருங்கள் மூமின்களே, என்ன ஒரு உறவு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமா முஹம்மது ரசூல் மரணித்தது எத்தனை வயதில் மரணித்தார்கள்? 63. அவருடைய தோழரும் 63 தான் மரணித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கிழமையில் மரணித்தார்கள்? திங்கட்கிழமை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் திங்கட்கிழமை தான் மரணித்தார்கள். என்ன ஒரு நேசத்தின் வெளிப்பாடின் பின்பற்றுதல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். 21 ஜுமாதுல் ஆஹிரா 13வது ஹிஜ்ரியில் உமர் இப்னு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த பூமியை விட்டு அல்லாஹுடைய தூதருடைய வழியை பின்பற்றி பிரிகிறார்கள். உமர் அவர்கள் அவர்களுக்கு சலாத்து ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு அருகிலேயே அபூபக்கர் சித்திக் அடக்கம் செய்யப்படுகிறார். எப்படி தெரியுமா? முஹம்மது ரசூலுக்கு நேராக அடக்கம் செய்யக்கூடாது என்று சஹாபாக்கள் முடிவெடுத்தார்கள். எப்படி முடிவெடுத்தார்கள்? முஹம்மது ரசூலுடைய தரஜாவில் அபூபக்கரை வைக்கக்கூடாது. முஹம்மது ரசூலுடைய தோள்புறம் இருக்கக்கூடிய இடத்தில் அபூபக்கர் அவர்களுடைய தலையை வைத்து அடக்கம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள். ரசூலுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதையை, கண்ணியத்தை, பரிவை பாருங்கள். உமர் அவர்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமானதற்கு பிறகு ஹலீஃபாவாக இந்த பூமியில் தோற்றமளிக்கிறார் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் மரணப்படுக்கையிலிருந்து பிரியும் பொழுது கடைசியாக சொன்னார்கள், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். அபூபக்கர் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை, யா அல்லாஹ், என்னை முஸ்லீமாக மரணிக்கவை, நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு. வல் ஹக்கனி பிஸ்ஸாலிஹீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதோடு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுடைய 10 பக்கங்கள் முடிவடைகிறது. நாம் பார்த்தது சில பக்கங்களுடைய துளிகள் தான். ஆனால் அவருடைய வரலாறு மிக நீளமானது. எங்கு பார்த்தாலும் அல்லாஹுடைய தூதரோடு பயணம் செய்தவர். எந்த போர்க்களத்தில் பார்த்தாலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அல்லாஹுடைய தூதரோடு இருப்பார். அல்லாஹுடைய தூதரிடத்தில் எல்லா தரத்திலும் எல்லா இடங்களிலும் முதல் வரிசையை கைப்பற்றியவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன். நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உயர்வான தோழர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்கள் இப்போதும் அல்லாஹுடைய தூதருக்கு அருகில் நண்பராக இருக்கிறார்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய தூதரோடு இருப்பார்கள். அவர்களோடு நாமும் இருக்க வேண்டுமென்றால், அல் மர்உமா அமன் அஹப், யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை நேசித்தால், அபூபக்கரை நேசித்தால் ரழியல்லாஹு அன், நாளை மறுமையில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நாளை மறுமையிலே இருக்கலாம். அபூரத்துல் முபஷ்ஷரா 10 சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்கள். அதில் முதலானவருடைய சிறந்தவருடைய வரலாற்றை அல்ஹம்துலில்லா ஓரளவு இன்று நாம் பார்த்திருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் அப்துல்லா இப்னு உஸ்மான் அபி குஹாஃபா ரழியல்லாஹு அன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரா மிகச்சிறந்த தோழர், மிக உயர்வான தோழர், அல்லாஹுடத்திலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலும் மிக நெருக்கமான தோழர் யார்? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன். மிகச்சிறந்த நிகழ்வுகளோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் இந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை பேசினோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. நம்முடைய உள்ளத்திற்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் சொர்க்கத்திலே ஜன்னத்து ஃபிர்தோஸிலே வசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.